குருஷேத்திர போரின் 17வது நாளின் முடிவில் துரியோதனன் தன்னந்தனியாக தவிக்கிறான். துணையிருந்த நண்பன் கர்ணன், சகோதரர்கள் சகுனி மாமன் யாருமே தற்போது இல்லை. பிதாமகர் பீஷ்மரும் அம்பு படுக்கையில் சயனித்து விட்டார். தனக்கு துணையாக யாருமே இல்லையே என்று வருத்தத்தில் இருக்கும்போதுதான் துரியோதனனின் தாய் காந்தாரி மகனுக்கு உதவ குருஷேத்திர போர் நடக்கும் இடத்தின் கூடாரத்திற்கு வருகிறார். அப்போது துரியோதனனை காப்பாற்ற பிறந்த மேனியாக தன்னை வந்து பார்க்குமாறு கூறுகிறார் காந்தாரி. துரியோதனன் பிறந்த மேனியாக தாயை பார்க்க செல்லும் போதும் காந்தாரி கண்களை திறந்த போதும் என்ன நடந்தது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காந்தார தேசத்து இளவரசியான காந்தாரி விருதுராஷ்டிரன் மன்னன் பார்வையற்றவன் என்று தெரிந்தேதான் மனம் புரிந்து கொண்டாள். பிறவி குருடனான விருதுராஷ்டிரனை மனம் செய்து கொண்ட பிறகுதான் தன் கணவன் காணாத இந்த உலகத்தை இனிமேல் தானும் பார்க்க கூடாது என்று தன்னுடைய இரண்டு கண்களையும் துணியால் கட்டிக்கொண்டு இறுதி வரை வாழ்ந்தாள் காந்தாரி. இவளுடைய பதிவிரதா தர்மத்தின் முன்பு பரந்தாமனான கண்ணனும் செயலிழந்துதான் நின்றான். பாரத போர் கடுமையாக 17 நாட்கள் முடிந்துவிட்டது. குருஷேத்திர புண்ணிய பூமி குருதி வெள்ளத்தில் மிதந்தது. கௌரவ சேனையின் தரப்பில் போரிட்ட மாவீரர்கள் அனைவரும் மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்று விட்டார்கள். துரியோதனனுக்கு துணையாக இருந்த கர்ணன், துரியோதனனின் சகோதரர்கள் சகுனி இவர்கள் யாருமே தற்போது இல்லை. கௌரவர்களுக்காக அஸ்தினாபுர அரசை காப்பாற்றுவதற்காகவே இருந்த பீஷ்ம பிதாமகரும் உயிரை விடாமல் உத்திராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து கொண்டு வெட்டப்பட்ட மரம் போல் அம்பு படுக்கையில் படுத்துவிட்டார். துரியோதனன் தன்னன் தனியாக தவிக்கிறான். நிலை குலைந்து நிற்கிறான். பாண்டவர் பக்கம் வெற்றி கிட்டும் நிலை. துரியோதனனின் மனம் கொந்தளிக்கிறது. எதையெல்லாமோ யோசிக்கிறது. அன்று கண்ணன் சொன்ன சொற்கள் நினைவில் வருகிறது. தர்மத்தை சூதுக்கவும், காலம் வரும்போது தர்மமே வெல்லும் என்று சொன்னானே, அந்த காலம் வந்து விட்டதே, எனக்கு துணையாக யாருமே இல்லையே என்று கலங்குகிறான் துரியோதனன். அன்று அரச சபையில் துச்சாதனனின் சென்னீர், துரியோதனனின் இரத்தம் மேவி இரண்டும் கலந்து குழலில் பூசி நறுனை குளித்த பிறகே சீவி குழல் முடிப்பேன் என்று கூந்தலை களைவிட்ட பாஞ்சாலியின் சபதம் ஈட்டியாக குத்துகிறது. இருண்ட பாசறையில் தன்னந்தனியாக புலம்பி தவிக்கிறான். கூடாரத்தில் வெறிப்பிடித்தவன் போல அங்கும் இங்கும் நடக்கிறான். அருகே யாரோ ஒரு காலடி சப்தமும் கேட்கிறது. திரும்பி பார்க்கிறான். அங்கே அவனை பெற்ற அன்னை காந்தாரி நிற்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு, அம்மா நீங்களா அதுவும் யுத்த பூமியில் என்று வேதனையோடு கேட்டான் துரியோதனன். அன்பு மகனே, உன் நிலையை அறிந்து தாயான நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன்? குழந்தையின் தவிப்பை தாயென்று யார்தான் அறிவார்? வருந்தாதே மகனே என்று அவனை அன்போடு வருடினாள். அம்மா, நாளை நடக்கும் போரில் எனக்கு மரணம் நிச்சயம் என்று என் உள்ளுணர்வு அச்சுறுத்துகிறது என்றான் துரியோதனன். மகனின் நிலை கண்டு கவலையடைந்த காந்தாரி, கௌரவ குலத்தோன்றலே, நீயா மரணத்தை கண்டு அச்சப்படுகிறாய்? கோழையாக்கி விடாதே. நீ மரணத்திலிருந்து தப்ப வழியுண்டு மகனே. உன்னை யாரும் வெல்ல முடியாது. அதற்கு உபாயம் சொல்லத்தான் உன்னை தேடி வந்தேன் என்றாள் காந்தாரி. என்ன சொல்கிறீர்கள் தாயே என்றான் துரியோதனன் ஆச்சரியத்தோடு. எனது கற்பு நெறியும் பதிவிரதா தர்மமும் உண்மையாக இருக்குமாயின் உன்னை யாராலும் எந்த அஸ்திரத்தினாலும் வெல்ல முடியாது. மரணமும் உன்னை தீண்டாது. நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் துரியோதனா என்றாள். அதாவது, இந்த போர்க்களத்தின் அருகிலுள்ள தடாகத்தில் குளித்துவிட்டு பிறந்த மேனியாக என்னிடம் வா. எந்த விதமான ஆடையோ ஆபரணமோ உன் மேனியில் இருக்கக்கூடாது என்று கூறுகிறாள் காந்தாரி. இத்தனை காலமாக கட்டியிருந்த கண்களை திறந்து என் பரிபூரணமான கடாட்சியத்தை பொழிந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எனது நயன தீட்சை உன் மேனியில் பட்டுவிட்டால் உனக்கு மரணம் கிடையாது. விரைவாக போய் வா மகனே என்று துரிதப்படுத்தினாள் காந்தாரி. அப்படியே தாயே என்று ஆனந்தமாக தடாகத்தை நோக்கி ஓடினான் துரியோதனன். அதேவேளை பாண்டவர் பாசறையில் இருந்த கண்ணனின் மனம் நிலை கொள்ளாமல் தவித்தது. துரியோதனனின் பாசறையில் காந்தாரிக்கும் துரியோதனனுக்கும் நடந்த உரையாடல்கள் எல்லாம் கண்ணன் அறிந்து கொண்டான். காந்தாரியின் கற்பின் ஆற்றலையும் அவளுடைய பதிவிரத தர்மத்தின் பவித்திரத்தையும் அறிந்த கடவுளான கண்ணனே கவலைப்பட்டான். ஆம், காந்தாரியின் கற்பு எதையும் செய்யவல்லது. காந்தாரியின் திட்டப்படி துரியோதனன் தடாகத்தில் நீராடிவிட்டு பிறந்த மேனியோடு வந்து அவளுடைய நயன தேச்சியையும் ஆசைகளையும் பெற்றுவிட்டால் அவனை யாருமே வெல்ல முடியாது. பதிவிரதா தர்மத்தின் முன்பாக கண்ணனாலும் எதுவும் செய்ய முடியாது. பாஞ்சாலியின் அவிழ்ந்த கூந்தலும் சபதமும் கண்ணனினுடைய மனதில் தோன்றுகிறது. கண்ணன் பாசறைக்கு வெளியே வந்து தடாகத்தை நோக்கி விரைந்தான்.
நட்ட நடுமிசை யாரும் அறியாமல் மறைவான இடத்தில் நின்றான் மாயக்கண்ணன். துரியோதனன் தடாகத்தில் மூழ்கி நீராடிய பின் பிறந்த மேனியுடன் மேலே எழுந்தான். அப்போது மெல்லிய குழலோசை கேட்கிறது. என்ன இது? இந்த நள்ளிரவில் யார் குழலை இசைக்கிறார்கள்? எல்லாம் அந்த மாயாவி கிருஷ்ணன் வேலையாகத்தான் இருக்கும். அவர் வருவதற்குள் தாயிடம் சென்று விட வேண்டும் என்று துடிப்புடன் கிளம்பும் போது சிரித்தபடி எதிரிலே வந்து நின்றான் கண்ணன். அதை கண்டு அதிர்ச்சி அடைந்து நின்று விட்டான் துரியோதனன். கௌரவ குலத்தோன்றலே, என்ன இது? ஏன் இந்த அவலம்? எதற்காக இந்த விபரீத விளையாட்டு? எல்லா சாஸ்திரங்களும் அறிந்தவன்தானே நீ? இந்த மதியீனமான காரியம் செய்ய எப்படி துணிந்தாய் என்றான் கண்ணன். கண்ணா, நேரத்தை வீணாக்காமல் வழிவிடு. நான் உடனே என் தாயை காண வேண்டும். இந்த இடத்தை விட்டு சென்று விடு என்றான் வெறுப்போடு. துரியோதனா, நீ செய்யும் காரியம் சரியானது அல்ல. என்னதான் தாயாகவே இருந்தாலும் அவளும் ஒரு பெண்தானே. தோளுக்கு மேல் போனால் தோழன் என்பார்கள். இத்தனை வயது கடந்த ஆண்மகன் பிறந்த மேனியோடு எந்த பெண்ணையாவது பார்ப்பானா? உன் வீரமும் ஆற்றலும் எங்கே போயிற்று? நீ செய்யும் இந்த கேவலமான காரியம் பெண்மையையே இழிவுபடுத்துவதாக உள்ளதே என்றான் கண்ணன் விஷம சிரிப்போடு. துரியோதனன் ஒரு வினாடி குழம்பி, கண்ணா, என்னிடம் தற்போது ஆடை எதுவுமே இல்லை என்றான் பரிதாபமாக. கண்ணன் அவசரமாக, துரியோதனனா, கவலையை விடு. பக்கத்தில் உள்ள வாழை இலையை பறித்து உன்னுடைய இடுப்பில் மட்டுமாவது மறைத்து கொண்டு உன் மாதாவிடம் செல் என்று சொல்லிவிட்டு தான் வந்த வேலை முடிந்துவிட்ட திருப்தியோடு அங்கிருந்து நகர்ந்தான் கண்ணன். ஆவலோடு வந்தான் துரியோதனன். மகனின் குரலை கேட்ட காந்தாரி மகனை பார்த்து அருளை பொழிய வேண்டும் என்று தன் கண்களில் கட்டுகளை அவிழ்த்தாள். தன் சக்தியை எல்லாம் திரட்டி தன் மகனின் தலையில் இருந்து ஒவ்வொரு அங்கமாக தனது பார்வையை செலுத்தி கொண்டே வந்த காந்தாரி இடுப்பிற்கு கீழே இலை ஒன்று மூடியிருப்பதைக் கண்டு தீயை மிதித்தவள் போல அதிர்ச்சியானார். தனது கற்பின் சக்தியாலும் பதிவிரதா தர்மத்தின் ஆற்றலாலும் தன் மகனை காப்பாற்றிவிடலாம் என்று திடமாக நம்பி வந்தாள். காந்தாரியின் எண்ணம் பலிக்கவில்லை. தனது பார்வை பட முடியாத இடுப்பிற்கு கீழே துரியோதனன் தாக்கப்பட்டால் அவன் அழிவு நிச்சயம் என்பதை எண்ணி கண்ணீர் வடித்தார். 18 யுத்தம். பீமனுக்கும் துரியோதனனுக்கும் கடும் போர். எல்லாவித அஸ்திரங்களையும் கையாண்ட பிறகு கதாயுத யுத்தம் தொடங்கியது. துரியோதனனுடைய கதையை தாக்கினான் பீமன். அவனுடைய கதாயுதம் மேலே எழும்பியது. அதை பிடிப்பதற்காக துரியோதனன் மேலே எம்பி பாய்ந்தான். இந்த தருணத்தில் கண்ணன் தனது தொடையை தட்டி சைகை காட்டினான். துரியோதனனின் தொடையில் அடிக்கும்படி பீமனுக்கு உணர்த்தினான். கதையை பிடித்து கொண்டு கீழே இறங்கும் போது பீமன் அவனது தொடையில் தன்னுடைய கதையால் ஓங்கி அடித்தான். அலறி துடித்து கொண்டே கீழே விழுந்து துரியோதனன் தன் உயிரை விட்டான். திரௌபதியின் கற்பின் ஆற்றல் துரியோதனனின் முடிவிற்கு சபதம் விட்டது. காந்தாரியின் கற்பின் சக்தி அவனை காப்பாற்ற முயன்றது. பாரத போர் தொடங்குவதற்கு முன்பாக தர்மபுத்திரன் துரியோதனன் இருவரும் காந்தாரியை வந்து வணங்கும் போது எங்கு தர்மம் உள்ளதோ அங்கு வெற்றி நிச்சயம் என்று ஆசை கூறிய காந்தாரியின் வாக்கு பொய்யாகாமல் பலித்துவிட்டது.